உங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் இன்றைக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தாங்கள் அரசாங்கத்தில் இல்லை, அரசாங்கத்துக்கு ஆதரவு மட்டும்தான் தருகின்றோம், ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்ற அனைத்து வேலை திட்டங்கள், அதாவது எங்களுடைய தமிழ் மக்களை, எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எந்த விதமான வேலை திட்டமும் இல்லாமல் எங்களுடைய மக்களை மறந்து நடக்கின்ற செயலுக்கு எங்களுடைய பிரதிநிதிகள் முழுமையான ஆதரவு கொடுக்கிறார்கள். இது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, எங்களுடைய சிறுபான்மையினர் மக்களுக்கு செய்கின்ற பெரிய துரோகமாகும். ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊடகத்தூடாக நான் கண்டுகொண்டேன், அவர்களுக்கு மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு தருகின்ற ஆதரவு ஊடாக. அப்ப அவர்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சியினரிலேயே நடத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ் மக்களை விலை பேசும் ஒரு போக்காகவே நாங்கள் கவனிக்கின்றோம். இதை முழுமையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஜெனீவாவுக்கு சென்று எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்காக பேசிக்கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அந்த ஜெனீவாவில் தங்களுக்கு ஒரு துரோகம் விளைத்தது என்று சொன்னவர்கள் இன்று இந்த வரவு செலவு திட்டத்தை முழுமையாக ஆதரிப்பது ஒரு போலி நாடகமாகவே தென்படுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு அப்படி அந்த எங்களுக்கு ஜெனீவாவில் ஒரு பிழையான சம்பவம் நடந்திருந்தால் அதற்கு பதிலடியாக இன்னைக்கு வரவு செலவு திட்டத்தை முடக்கி இருக்கலாம், வரவு செலவு திட்டத்தை வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்னைக்கு ஆதரவு, அதாவது முழுமையான ஆதரவு, எந்த நிபந்தனையும் இல்லாத ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த சுகபோக வாழ்க்கையும் அவர்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலும் இந்த அதிகாரத்துக்கான